எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இப்போ இந்தியா வீடியோவில் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, இந்தியா வீடியோவில் வந்து சவுத் ஆஸ்திரேலியாவில் வந்து கங்காரு தீவில் தான் நிற்கிறோம், கங்காரு ஐலண்டில். இப்போ இங்கேருந்து வந்து நாங்கள் வந்து இண்டைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்டா, இண்டைக்கு வந்து நாங்கள் வந்து லிட்டில் சஹாரான்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த லிட்டில் சஹாரான்ற ஒரு இடம் வந்து என்ன மாதிரியான இடம்டா, அது வந்து ஒரு பாலைவனம் மாதிரியான இடம். அப்போ அந்த பாலைவனம் மாதிரியான இடத்துல வந்து இவங்க வந்து இந்த சறுக்கிற விளையாட்டுகள் அதுகளெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் அதுகளை தான் செய்ய போகிறோம். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பெரிய பெரிய மனத்திட்டுகள் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான மனத்திட்டுகளில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா, நாங்கள் வந்து ஸ்கேட் போர்ட் இங்கே வாங்கி கொண்டு வந்து அதோட வந்து ஸ்கேட் போர்ட் வர டொபங்கன்னு சொல்லப்படுற இது, அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இவங்கள்ட்ட வாங்கி கொண்டு போய் வந்து நாங்கள் வந்து சறுக்கி விளையாடலாம். அதை விட வந்து பக்கியில் வந்து நாங்கள் வந்து உள்ளுக்க போய் பார்க்கலாம். மற்றது வந்து ஃப்ளட் பை டூஸ் எல்லாம் இருக்குது, அதை பற்றிய விஷயம் எல்லாம் இதில் போட்டுருவாங்க வேறுங்க. அதுகள் எல்லாம் நாங்கள் இங்கே செய்யலாம். அதுகளை தான் நாங்கள் வந்து இன்றைக்கு இங்கே செய்ய போகிறோம். வாங்க நாங்கள் உள்ளுக்க போய் என்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் செய்கிறேன்றத பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து டொபகன்னு சொல்லப்படுறதையும் சாண்ட்போர்டுன்னு சொல்லப்படுறதையும் வந்து வாடகைக்கு எடுத்துட்டோம். இதில் பார்க்குறதான் அந்த ரெண்டும். இப்போ வந்து இவர் வந்து எங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து இந்த சாண்ட்போர்டிங் செய்கிறன்றதை வந்து விளங்கப்படுத்துகிறார். எங்கள்கிட்ட நிறைய வந்து நாங்கள் என்ன மாதிரி வைக்கணும், என்ன மாதிரி சமநிலையில் நின்று ஒன்று சறுக்கிறன்ற எல்லாத்தையும் என்ன விளங்கப்படுத்துகிறார் பார்ப்போம். நாங்கள் அதில் என்ன மாதிரின்றதை போய் செஞ்சு பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து இந்த மனத்திட்டுகளுக்கு வந்துட்டோம். பாருங்க என்ன மாதிரி இருக்கு மனத்திட்டுகள்ண்டு. இதில் வந்து நாங்கள் வந்து ரெண்டு போட்டுகளை எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் ஒன்று வந்து சாண்ட் போர்ட் சர்ஃபிங் போர்ட் மாதிரி இருக்கிற போட், அடுத்தது வந்து மெட்ட போட் வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தது டொபகன்னு சொல்லப்படுறது. அதில் வந்து நாங்கள் படுத்துக்கொண்டு சறுக்கலாம். அங்கே இப்போ இதில் போய் என்ன மாதிரி சறுக்குறேன்னு பார்ப்போம். இந்த மலை உச்சியில் ஏறிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் வந்து சறுக்க போகிறோம். பாருங்கள் இந்த இடத்துல வந்து அவ்வளோ பேர் வந்து ரெண்டு விளையாடுறாங்கண்டு. இதில் வந்து நாங்கள் வந்து சறுக்கி விளையாடலாம். பெரிய மனத்திட்டம் தான் இருக்குது பாருங்க. இந்த மனத்திட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு அட்டையல் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது பாருங்க. எல்லா இடமும் வந்து இந்த கருப்பு அட்டையல் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேரம் போன பிறகு மண்ணை தட்டணுங்க. மண்ணை தட்டின பிறகு அவங்க வந்து மெழுகுறாங்க. மெழுவால வந்து நாங்கள் வந்து அதில் கீறோம். கீறினோம்னா நாங்கள் வந்து வழி கொண்டு வரலாம். இப்போ நாங்கள் வந்து திருப்பி மேலே போயிட்டு வருவோம்.
நாங்கள் வந்து சாண்ட் போட் சர்ஃபிங் செய்கிற மாதிரி செய்ய போகிறோம். இதில் வந்து காலுக்கு நடுவில் வந்து நாங்கள் வந்து மெழுகு தேய்க்கிறோம். மெழுகு தேய்ச்சிட்டு பார்ப்போம். இது நான் செஞ்சதில் ஒரு ஆளும் கடைசியாக விழுந்தாலும் கூட தெரியல. பார்ப்போம் பாருங்க. இந்த சாண்ட் போர்டிங் செஞ்சதை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமே இருந்துச்சு. வடிவானதுனால அந்த சமநிலையை வந்து பேனை இல்லாமல் போச்சு. அதால் வந்து அடிக்கடி ரெண்டு மூணு தரம் வந்து விழுந்தெழும்பினால்தான் செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த போதுமான அளவு ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நாங்கள் வந்து வடிவா இந்த சாண்ட் போர்டிங் செய்யலாம். அண்டைக்கு வந்து நாம் அந்த முதல் தரம் செஞ்சால வந்து நாலஞ்சு தரம் விழுந்தெழும்பினால்தான் மிச்சம். பார்த்தீங்கன்னா நல்ல தம்பலாக இருக்குது. இந்த மணல் உச்சியில் ஏறுறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். நாம் பாருங்க எவ்வளோ மண் இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ பெரிய மணல் திட்டியுண்டு இப்படி பாருங்க. எவ்வளோ பெரிய மணல் திட்டியுண்டு இந்த டொபகன் அந்த போட்லேருந்து சரகி கொண்டு போகிறது வந்து கொஞ்சம் இலவான உண்டு. நாங்கள் வந்து அதில் இருந்து சமநிலையை பேணினோம்டா ஈஸியாக சரகி கொண்டு போகலாம். இதை பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி ஆள் சரக்குதுண்டு. எல்லாரும் விழுந்தெழும்புறாங்களா நீங்கள்? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஓரளவு சரக்கி விளையாடிட்டு அந்த டொபங்கன்ன்றது வந்து நல்ல ஈஸியாக இருந்து நாங்கள் அதில் வந்து இருந்து ஒன்று சரக்கலாம், படுத்து கிடந்து ஒன்று சரக்கலாம். ஆனால் சாண்ட் போர்டுன்ற அந்த ஸ்கேட்டிங் போர்ட் மேலே சாமான் வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே. அதில் வந்து பேலன்ஸ் இல்லாட்டிக்கு வந்து நாங்கள் வந்து விழுந்தெழும்ப வேண்டியிருக்கும். நான் விழுந்த மாதிரி இது நான் தான் முதல் தரம் செய்கிறேன்ன்றால வந்து பேலன்ஸ் ஒன்றுமே இல்லாமல் விழுந்தெழும்பினது. பட் அந்த டொபங்கன்ன்றது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல சாமான். அதில் வந்து பேலன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது ஈஸி. அதில் வந்து நாங்கள் இருந்து ஒன்று சரக்கலாம், படுத்து கிடந்து ஒன்று சரக்கலாம். நாங்கள் ஒரு மாதிரி வந்து போன உயிரோடையும் வந்து இப்போ திரும்பி வந்து இதை முடிச்சு கொண்டு போகிறோம். நாங்கள் இன்னொரு வீட்டத்துக்கு போகணும். அதுக்காக தான் இதை வந்து வெள்ளனை முடிச்சு கொண்டு போகிறோம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லோரும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. அதோட அந்த பெல் பட்டினை தட்டி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.